இந்தியன் ஆர்மியோட மிகச்சிறந்த ஜென்ரல்ஸில் ஒருத்தர் ஃபீல்ட் மார்ஷல் சாம் மேனக்ஷா அவர்கள். பாகிஸ்தான் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவின்னு பாகிஸ்தானுடைய முப்படைகளையும் நம்ம கம்ப்ளீட்டாக தோக்கடிச்ச 1971 இந்தியா பாகிஸ்தான் வாரப்போ இந்திய இராணுவத்தோட தலைவராக இருந்தவர் ஃபீல்ட் மார்ஷல் சாம் மேனக்ஷா தான். 1971 இந்தியா பாகிஸ்தான் வாரில் இந்தியா அடைஞ்ச மிகப்பெரிய வெற்றிக்கு நம்ம சோல்ஜர்ஸோட வீரமும் பராக்கிரமும் எப்படி ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சோ, அதே அளவுக்கு இந்த வெற்றிக்கு ஃபீல்ட் மார்ஷல் சாம் மேனக்ஷா அவர்களுடைய பிளானிங்கும் ஸ்ட்ராட்டஜியும் இன்னொரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் மார்ஷலான சாம் மேனக்ஷா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபீல்ட் மார்ஷல் சாம் மேனக்ஷா அவர்கள் 3 ஏப்ரல் 1914 அன்னைக்கு பஞ்சாபோட அம்ரிஸ்டர் நகரத்தில் பிறந்தார். அம்ரிஸ்டர்லேயே பிறந்து வளர்ந்துருந்தாலும் ஃபீல்ட் மார்ஷல் சாம் மேனக்ஷா அவர்களுடைய நேட்டிவ் குஜராத்தில் உள்ள வல்சாத் தான். சாம் மேனக்ஷா அப்படிங்கிறது அவருடைய ஷார்ட் நேம் தான். ஃபீல்ட் மார்ஷல் அவர்களுடைய முழு பெயர் சாம் ஹர்மூஸ்ஜி ஃபரம்ஜி ஜம்ஷெட்ஜி மேனக்ஷா. ரொம்பவே புத்திசாலியாகவும் நகைச்சுவை உணர்வு உள்ளவராகவும் சுற்றி வளைக்காமல் எல்லாத்தையும் நேரடியாக பேசக்கூடிய திறமை உள்ளவராகவும் இருந்த சாம் மேனக்ஷா அவர்கள் அவருடைய ஸ்கூலிங்கை பஞ்சாப்லேயும் நைனிடால்லையும் முடிக்கிறார். சாம் மேனக்ஷா அவர்களுடைய அப்பா ஒரு டாக்டர், அதனால சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் சாம் மேனக்ஷா. அதனால சாம் மேனக்ஷா அவர்கள் அவங்க அப்பா கிட்ட போய் மெடிசன் படிக்கிறதுக்காக அவரை லண்டனுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா, நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, நீ கொஞ்சம் பெரியவனானதும் உன்னை லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறேன், அது வரைக்கும் இங்கேயே படி அப்படின்னு சொல்லி சாம் மேனக்ஷாவை அம்ரிஸ்டரில் இருந்த ஹிந்து சபா காலேஜில் சேர்த்து விட்டுறாரு. அவருடைய ஆசைப்படி அவரை மெடிசன் படிக்க லண்டனுக்கு அனுப்பி வைக்கல அப்படிங்கிற கோபம் சாம் மேனக்ஷா அவர்களுக்கு இருந்தது. இந்த நிலமையில் தான் பிரிட்டிஷ் இந்திய ஆர்மியில் இந்தியன் ஆஃபீஸர்ஸை நியமிக்க பிரிட்டிஷர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. இந்தியன் ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காக டேராடூனில் இந்தியன் மிலிட்ரி அகாடமியை ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே லண்டன் அனுப்பி வைக்கல அப்படிங்கிற கோபத்தில் இருந்த சாம் மேனக்ஷா ஐஎம்ஏவை பற்றி கேள்விப்பட்டதும் அவங்க வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் டெல்லிக்கு போய் ஐஎம்ஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கலந்துக்கிட்டார். இந்த எக்ஸாமில் ஆல் இண்டியா லெவலில் 6வது ரேங்க் வாங்கி ஐஎம்ஏவோட ஃபர்ஸ்ட் பேட்சான பயனீர் பேட்சுக்கு செலக்ட் ஆகிறாரு சாம் மேனக்ஷா. ஐஎம்ஏவோட எல்லா ட்ரைனிங்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு 4 பிப்ரவரி 1934 அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியா ஆர்மியில் செகண்ட் லெஃப்டினண்டாக கமிஷன் ஆகிறாரு சாம் மேனக்ஷா. அந்த டைமில் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு பிரிட்டிஷ் யூனிட்ல தான் சர்வ் பண்ணும். அதன் அடிப்படையில் லாகூரில் இருந்த பிரிட்டிஷ் ஆர்மியோட ராயல் ஸ்கவுட்ஸோட செகண்ட் பெட்டாலியனில் சர்வ் பண்ணார். கொஞ்ச நாள் பிரிட்டிஷ் ஆர்மியில் சர்வ் பண்ணதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மிக்கு வந்தார் சாம் மேனக்ஷா. பர்மாவில் போஸ்ட் ஆகியிருந்த 12th Frontier Force ஃபோர்த் பெட்டாலியனில் இணைஞ்சார். ஃபீல்ட் மார்ஷல் சாம் மேனக்ஷா அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆக்ஷனை பார்த்தது செகண்ட் வேர்ல்டு வாரில். செகண்ட் வேர்ல்டு வார் உச்சத்தில் இருந்த 1942 ஜாப்பனீஸ் ஆர்மி பர்மாவை கேப்சர் பண்ணுறதுக்காக முன்னேறி வந்தாங்க. பர்மாவை கேப்சர் பண்ண விடாமல் ஜாப்பனீஸ் ஆர்மியை தடுத்து நிறுத்துகிற பொறுப்பு சாம் மேனக்ஷா அவர்களுடைய யூனிட்டுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போது கேப்டன் ரேங்கில் இருந்த சாம் மேனக்ஷா அவர்கள் இந்த பேட்டிலில் மிக சிறப்பாக செயல்பட்டார். சாம் மேனக்ஷா அவர்களுடைய தலைமையில் செயல்பட்ட அவருடைய டீம் எதிரிகளோட பிடியிலிருந்து ஒரு முக்கியமான பொசிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீகேப்சர் பண்ணாங்க. ஆனால் இந்த பேட்டிலில் சாம் மேனக்ஷா எதிரிகளோட லைட் மிஷின்கன் ஃபயரில் சிக்கிடுறாரு. 7 புல்லட்ஸ் சாம் மேனக்ஷா அவர்களுடைய செஸ்ட்டையும் வயிறையும் தொலைக்குது. பேட்டில் ஃபீல்டில் உயிருக்கு போராடிட்டு இருந்த சாம் மேனக்ஷாவை பார்க்க வந்த அவருடைய கமாண்டர் மேஜர் ஜெனரல் டேவிட் கோவன் இந்த போரில் சாம் மேனக்ஷாவோட சிறப்பான செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. சாம் மேனக்ஷா அவர்களுடைய வீரத்தையும் அவருடைய தலைமை பண்பையும் பாராட்டுற விதமாக மேஜர் ஜெனரல் டேவிட் கோவன் அவருடைய மிலிட்ரி கிராஸ் மெடலை சாம் மேனக்ஷா அவர்களுக்கு கொடுத்து அவரை கௌரவப்படுத்துகிறார். ரொம்ப மோசமாக காயமடைஞ்சிருந்த சாம் மேனக்ஷாவை அவருடைய ஆர்டர்லி ஷேர் சிங் போர்க்காலத்திலேருந்து மீட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்பவே பயங்கரமாக காயமடைஞ்சிருந்தார் சாம் மேனக்ஷா. அவருடைய லங்ஸ், லிவர், இன்டெஸ்டைன், கிட்னிஸ்னு எல்லா இடத்துலையுமே புல்லட்ஸ் பாஞ்சிருந்தது. இவ்வளோ புல்லட் காயம் ஏற்பட்டிருக்கிறதுனால சாம் மேனக்ஷாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த டாக்டர். ஆனால் சாம் மேனக்ஷா அவர்களுடைய ஆர்டர்லி ஷேர் சிங் பெரிய அளவுக்கு முயற்சி செஞ்சு அந்த டாக்டரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதும் மயக்கத்தில் இருந்த சாம் மேனக்ஷா அவர்கள் முழிக்கிறாங்க. சாம் மேனக்ஷா அவர்களை பார்த்து அந்த டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. சாம் மேனக்ஷாவை பார்க்குற சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அவருக்கு புல்லட் காயம் ஏற்பட்டிருக்குன்னு. ஆனால் இவ்வளவு படித்த இந்த டாக்டர் என்ன ஆச்சுன்னு கேட்டது சாம் மேனக்ஷா அவர்களுக்கு ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. அதனால் அந்த டாக்டருக்கு அவருடைய ஸ்டைல்லே பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணுற சாம் மேனக்ஷா அந்த டாக்டரை பார்த்து ஒன்றும் இல்லை, கழுத உதச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சாம் மேனக்ஷா அவர்களுடைய இந்த பதில் அந்த டாக்டரை ஷாக் ஆகுது. உடம்புல 7 புல்லட்ஸ் பாஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருக்க சாம் மேனக்ஷா அவர்களுடைய புத்திசாலித்தனத்தாலையும் அவருடைய காமெடி சென்ஸாலையும் இம்ப்ரெஸ் ஆகிற அந்த டாக்டர் உடனடியாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபீல்ட் மார்ஷல் சாம் மேனக்ஷா அவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கும் அவருடைய காமெடி சென்ஸுக்கும் இந்த சம்பவம் ஒரு எக்ஸாம்பிள். சில மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா முழுமையாக குணமடைகிற சாம் மேனக்ஷா அவர்கள் மறுபடியும் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. பர்மாவில் நடந்த இந்த பேட்டிலில் சிறப்பாக செயல்பட்டதுக்காக சாம் மேனக்ஷா அவர்களுக்கு அஃபிஷியலாக மிலிட்ரி கிராஸ் மெடலை கொடுக்குறாங்க. 1947 நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அந்த டைமில் சாம் மேனக்ஷா அவர்களுடைய யூனிட்டான 12th Frontier Force Regiment பாகிஸ்தான் ஆர்மிக்கிட்ட போயிடுது. அதனால சாம் மேனக்ஷா அவர்களை இந்தியன் ஆர்மியோட 8 கோர்க்கா ரைஃபிள்ஸுக்கு அசைன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மியோட பல முக்கியமான பொறுப்புகளில் இருந்த சாம் மேனக்ஷா அவர்கள் இந்தியாவோட பல முக்கியமான ஆப்ரேஷன்ஸில் பங்கெடுத்துக்கிட்டார். 1954 ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் டைரக்டர் ஆஃப் மிலிட்ரி ட்ரைனிங்காக அப்பாயிண்ட் ஆனார் சாம் மேனக்ஷா. இதுக்கப்புறம் 1955 மஹோல இருக்கிற இன்ஃபான்ட்ரி ஸ்கூலோட கமாண்டண்ட்டாக நியமிக்கப்பட்டார் சாம் மேனக்ஷா. இந்த டைமில் தான் இன்ஃபான்ட்ரி ஸ்கூலோட ட்ரைனிங் மேனுவல்ஸ் ரொம்ப பழசாகி இருக்கிறத நோட் பண்ணார். உடனடியாக ட்ரைனிங் மேனுவல்ஸில் பல மாற்றங்களை கொண்டு வந்து இன்ஃபான்ட்ரி ஸ்கூலோட ட்ரைனிங்கை எஃபிஷியண்ட்டாக மாற்றினார் சாம் மேனக்ஷா.
1957ல் 26th இன்ஃபான்ட்ரி டிவிஷனோட ஜிஓசியாக நியமிக்கப்பட்டார் சாம் மானெக்ஷா. 1959ல் குன்னூர் பக்கத்தில் இருக்கிற வெலிங்டனில் இருக்கிற டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜோட கமாண்டண்ட்டாக நியமிக்கப்பட்டார். 1962ல் தேஸ்பூரில் இருந்த இந்தியன் ஆர்மியோட ஃபோர்த் கோரோட ஜிஓசியாக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 1963ல் வெஸ்டர்ன் கமாண்டோட ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃபாக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 1964ல் ஈஸ்டர்ன் கமாண்டோட ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃபாக நியமிக்கப்பட்டார். 8th ஜூன் 1969 அன்னைக்கு இந்தியாவோட 7வது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக சாம் மானெக்ஷா அவர்கள் நியமிக்கப்பட்டார். 1971ஓட ஆரம்பத்திலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போர் ஏற்படுற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் சாம் மானெக்ஷா குளிர்காலத்தில் தான் இந்த போரை நடத்தணும் அப்படின்னு தெளிவான ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணி வச்சிருந்தார். சாம் மானெக்ஷா அவர்கள் பிளான் பண்ணபடியே இந்த போர் 1971ஓட குளிர்காலத்தில் தான் நடந்துச்சு. வெறும் 13 நாள் நடந்த இந்த போரில் நம்ம சோல்ஜர்ஸோட வீரத்தாலையும் சாம் மானெக்ஷா அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாலையும் நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோம். பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புது நாட்டை உருவாக்கணும். இந்த போரில் 93,000 அதிகமான பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் இந்தியன் ஆர்மிக்கிட்ட சரண்டர் ஆனாங்க. அப்போது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த மேடம் இந்திரா காந்தி அவர்கள் சாம் மானெக்ஷா அவர்கள்கிட்ட, நீங்கள் டாக்காக்கு போங்க, உங்கள் முன்னாடி அவங்க சரண்டர் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாம் மானெக்ஷா அவர்கள் பங்களாதேஷில் நம்ம அடைஞ்ச இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் அந்த பகுதியில் போரிட்ட ஈஸ்டர்ன் கமாண்ட் தான். அதனால் ஈஸ்டர்ன் கமாண்டோட ஜிஓசிஎன்சி முன்னாடி தான் இந்த சரண்டர் நடக்கணும்னு சொல்லி பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார். இந்தியா கிட்ட சரணடைஞ்சு போர்க்கைதிகளாக இருக்கிற அந்த 93,000 பாகிஸ்தான் வீரர்களை ரொம்ப கண்ணியத்தோடையும் மரியாதையோடையும் நடத்தினார் சாம் மானெக்ஷா. இதனால் அந்த 93,000 பாகிஸ்தான் வீரர்களுக்கும் சாம் மானெக்ஷா அவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டுச்சு. இந்தியாவுக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் சாம் மானெக்ஷா அவர்கள் செஞ்ச சேவைகளை பாராட்டுற விதமாக அவருடைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் பதவி காலத்தை 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் 1 ஜனவரி 1973 அன்னைக்கு இந்தியன் ஆர்மியோட முதல் ஃபீல்டு மார்ஷலாக ப்ரமோட் செய்யப்பட்டார் சாம் மானெக்ஷா. கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆர்மியில் சர்வ் பண்ணி 5 போர்களை பார்த்த ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்கள் 15 ஜனவரி 1973 அன்னைக்கு ஆர்மியோட ஆக்டிவ் ரேங்க்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். சாம் பகதூர், சாம் த பிரேவ்ங்கிற நிக்னேம்ஸ் உள்ள ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்களுக்கு நாகாலாண்டில் கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்தினதுக்காக 1968ல் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு. நாட்டுக்காக இவர் செஞ்ச சேவைகளை பாராட்டி 1972ல் இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுச்சு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்கள் அவருடைய மனைவியோட குன்னூர் பக்கத்தில் இருக்கிற வெலிங்டனில் செட்டில் ஆகிட்டார். என்னதான் ஆர்மியோட ஆக்டிவ் ரேங்க்ஸில் இருந்து ரிட்டையர் ஆனாலும் ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற லைஃப் டைம் ரேங்க்ல இருந்ததுனால இந்தியாவோட எல்லா முக்கிய நிகழ்வுகளையும் தவறாமல் ஒரு ஃபீல்டு மார்ஷலாக கலந்துக்கிட்டாரு சாம் மானெக்ஷா. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பல கம்பெனிஸோட போர்ட்ஸில் டைரக்டராகவும் சேர்மனாகவும் செயல்பட்டார் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா. இந்தியாவோட மிகச்சிறந்த மிலிட்ரி லீடர்ஸில் ஒருத்தரான ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்கள் 2008ல் அவருடைய 94வது வயசில் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்களை நினைவுபடுத்துகிற விதமாக நம்ம நாட்டில் பல நினைவு சின்னங்கள் இருக்குது. 2008ல் ஃபீல்டு மார்ஷல் யூனிஃபார்மில் இருக்கிற சாம் மானெக்ஷா அவர்களுடைய ஸ்டாம்பை அரசாங்கம் வெளியிட்டாங்க. 2008ல் குஜராத்தோட அகமதாபாத்தில் உள்ள ஒரு ஃப்ளைஓவர் பிரிட்ஜுக்கு ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்களுடைய பேரை வச்சாங்க. 2009ல் ஊட்டி குன்னூர் ரோட்டில் இருக்கிற ஒரு பாலத்துக்கு மானெக்ஷா பிரிட்ஜ் அப்படின்னு பேரிட்டாங்க. டெல்லி கண்டோன்மெண்ட்டில் இருக்கிற ஒரு இடத்துக்கு மானெக்ஷா சென்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 2014ல் வெலிங்டனில் ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்களுடைய கிரானைட் சிலை நிறுவப்பட்டுச்சு. இந்தியன் ஆர்மியோட மறக்க முடியாத ஒரு லெஜெண்டாகவும் கோடிக்கணக்கான இந்தியர்களோட இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிற ஃபீல்டு மார்ஷல் சாம் மானெக்ஷா அவர்களை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்தியாவோட ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட்டான ஐஐடி மெட்ராஸில் இன்ஜினியரிங் சீட் கிடைச்சோம். அதை வேண்டான்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மியில் சேர்ந்த லெஃப்டினன்ட் ஜெனரல் ஏ அருண் அவர்களை பற்றி தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.